Hi viewers, welcome to SS Academy channel for physics. இன்னைக்கு நம்ம PGTRB physics unit 4 statistical mechanics இந்த யூனிட்ல இருந்து problem solve பண்றத பார்க்கலாம். Average velocity, root mean square velocity and most probable velocity. Okay. நம்ம previous videosல average velocity, root mean square velocity பேஸ் பண்ணி problem solve பண்ணிருக்கோம் plus Maxwell Boltzmann discuss பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலாஸ்லாம் எப்படி வந்துச்சுன்னு ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ லெட் அஸ் டிஸ்கஸ் த ப்ராப்ளம். கேல்குலேட் த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி ஆஃப் நைட்ரஜன் அட் 7 டிகிரி செல்சியஸ். ஓகே ஸோ இப்போ நமக்கு N2வோட மாஸ் தெரிஞ்சிருக்கணும், மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். தென் வி வாண்ட் டு சேஞ்ச் செல்சியஸ் டு கெல்வின். ஓகே லெட் அஸ் டூ த ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் செல்சியஸ்ல இருந்து கெல்வினுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், 7 டிகிரிய ப்ளஸ் 273 ப்ளஸ் 273 கெல்வின் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் வி ஆடட் மீன்ஸ் இப்போ நம்ம இதை ஆட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும், 280 கெல்வின். ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட் எம்மோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 28. இந்த ஆறு கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னது நமக்கு 8. நம்ம ப்ரீவியஸ்லேயே நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த கேஸ் ஆறுங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், இதோட வேல்யூ 8.314. ஓகே ஸோ தென் நெக்ஸ்ட்டு த மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூட் ஆஃப் டூ ஆர் டி டிவைடட் பை கேபிட்டல் எம். ஓகே ஸோ லெட்டஸ் சப்ஸ்டிடியூட் திஸ் வேல்யூ ஹியர் ஃபார்முலால. இந்த ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எல்லாமே சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே ரூட் ஆஃப் டூ இன்ட்டு கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னது 8.314. ஓகே இன்ட்டு டெம்பரேச்சர் வேல்யூ வாட்டு 280 டிவைடட் பை கேபிட்டல் எம். ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்துட்டு பிஜிடிஆர்பியில் கால்குலேட்டர் அலௌடு கிடையாது. ஸோ நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான வேரியபிள்ஸ் தான் நமக்கு கொடுப்பாங்க, சம்ஸ் சீக்கிரமாக கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டெல்லாம் இருக்காது. ஓகே டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 166.28 மீட்டர் பர் செகண்ட் இஸ் த ஆன்சர். ஓகே ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க, யூ ஆர் கிவன் த ஃபாலோவிங் குரூப் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வித் ஸ்பீடு. ஓகே ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க என்ஐக்கும் விஐக்கு கொடுத்துருக்காங்க. என்ஐ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 4, 7, 3. விஐ என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதாவது 1, 2, 3, 4, 5. ஓகே ஸோ ஃபைண்ட் த ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. இங்கே ஃபாலோவிங் குரூப்பில் பார்ட்டிகல்ஸும் அதோட ஸ்பீடும் கொடுத்துட்டாங்க. என்ஐங்கிறது பார்ட்டிகல்ஸ், விஐங்கிறது ஸ்பீடு. பார்ட்டிகல்ஸும் ஸ்பீடும் கொடுத்துட்டு அதோட ஆவரேஜ் வெலாசிட்டியும் மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டியும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே ஸோ லெட் அஸ் டூ த ப்ராப்ளம். இப்போ நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓகே ஆவரேஜ் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என்ஐ விஐ டிவைடட் பை சமேஷன் ஆஃப் என்ஐ. ஓகே திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாமே இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 2 இது அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. 2 1 இஸ் 2 ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு, 2 4 ஆர் 8 ப்ளஸ் 4 3 ஆர் 12. இது ரெண்டையும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 4 3 ஆர் 12 ப்ளஸ் 7 4 ஆர் 28 ப்ளஸ் 5 3 ஆர் 15 த ஹோல் டிவைடட் பை. ஓகே ஸோ இப்போ இந்த ஹோல் டிவைடட் பை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த நியூமரேட்டரில் இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டிருக்கோம். ஓகே இப்போ இந்த டினாமினேட்டர் என்ன பண்ணுறீங்கன்னா, எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸோ அதை ஆட் பண்ணும். அப்போ அதெல்லாம் ஆட் பண்ணாமல் என்ன கிடைக்கும், 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4
4 plus 4 8 plus 2 10 inga 7 plus 3 10 so 20 okay denominator la namakku enna value kedaikudhu 20 okay so idu rendu nama divide panna namakku enna value add panni divide panna namakku enna value kedaikum solli pathina inga 65 kedaikuma idellathai add pannamna 65 divided by inga 20 kedaikum okay so appo idu nama divide pannu namakku enna value kedaikum 3.25 meter per second unit very important physics nae namakku unit romba important so don't forget that okay so 3.25 meter per second ipo nama enna find out panirukom average velocity mattum da find out panirukom the next we want to find out the most probable velocity so what is the most probable velocity formula the most probable velocity is equal to velocity possessed by maximum number of molecules idhila maximum number of molecules enna nu solli paathamna 7 da okay so velocity corresponding to n is equal to 7 so appa 4 meter per second is the correct answer 4 meter per second okay so idhukku nera enna irukku idoda speed enna irukku 4 okay va so appa adoda answer enna nu solli paathina inda 4 meter per second so it's because here the velocity corresponding to n is equal to 7 okay hope you understand the next problem adhe mari innor problem solve pannalam you are given the following group of particles with speed okay inge adhe mari particles so speed um kuduthirukanga 2 4 7 3 ingrada particles well, speed pathina 1 2 3 4 so find the rms velocity and most probable velocity so previous sum la nama vandu average velocity and most probable velocity paapom here we want to find out the root mean square velocity and most probable velocity okay let us solve the problem okay so first nam idu enna kandupidikkanum root mean square velocity so root mean square velocity rms oda formula enna nu solli pathina rms oda formula inga enadhu summation of ni vi squared okay root mean squared ingradala inga ni vi squared divided by summation of n I this is the formula okay so now we want to substitute the values here okay ipo namba previous sum la enna kandupidichom average velocity appa inda 2 into 1 appdi multiply pannom but here vi squared so appo inda n value nam appdi vechittu v value square panni podanum okay so first n value inga enna irukke 2 irukke 2 plus 2 into inda 1 square panna 1 da so 2 potukalam okay plus 4 inga enna value irukke ni la 4 vi la enna value irukku 2 irukku so 2 squared panna namakku enna value kedaikum 4 2 squared panna namakku value kedaikum 4 plus inga enna irukku ni value 7 okay then next vi value what 3 okay 3 squared panna namakku enna kedaikum 9 plus inga ni value 3 irukku okay 3 then vi value inga enna irukku 4 4 squared panna namakku enna value kedaikum 16 okay so the whole divided by ENI ஓட வேல்யூ என்னது நமக்கு இங்க 10 e sorry summation of ni ஓட வேல்யூ நமக்கு இங்க என்னது 10 so இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஆட் பண்ணி டிவைட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் பாத்தீங்கன்னா 12.9 12.9 கிடைக்கும் 12.9 மீட்டர் per செகண்ட் 12.9 மீட்டர் per செகண்ட் இஸ் தி ஆன்சர் ஓகே then next we want to find out the most probable velocity so most probable velocity எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் The most probable velocity is equal to velocity possessed by maximum number of molecules. So maximum number of molecules inga enna enga irukku inda 7 number of particles keela irukku liya 7 keela irukku 3 irukku. So 3 meter per second is the most probable velocity. The velocity corresponding to n is equal to 7. Velocity corresponding n is equal to 7. So here answer is 3 meter per second 3 meter per second is the correct answer if you have any doubt means put into the comment box thank you all the best